இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்பில் பேச போகிறேன். அதாவது நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் இருப்பதற்கும் ஒரு மாபெரும் வேறுபாடு இருக்கிறது. இதை பற்றி ஏன் நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னாக்கும், ஒரு தமிழ் நண்பர் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, அந்த மாதிரி கல்கி என்ற பெயரால் நீங்கள் ஒற்றுமையை பேசுகிறீங்க, அன்பை போதிக்கிறீங்க, அப்படி நீங்கள் போதிக்கும்பொழுது உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும், உங்களை நிறைய பேர் அட்டாக் பண்ணுவாங்க, அதற்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது? ஏன் அப்படின்னா, இந்த அதிகமாக அவருக்கு இந்த கல்கி எல்லா பேரும் அந்த ஒரு வெள்ளை குதிரையில் வாழை ஏந்திக்கிட்டு வர்ற ஒரு வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி அவரும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எதிர்ப்பு சக்திகள் வரும், இந்த மாதிரியெல்லாம் பேசினாக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன அதை பாதுகாக்கும், எதிர்ப்புகளை பாதுகாக்கும் முறைகள் என்ன, அப்படி என்ன வச்சுருக்கீங்க நீங்கள், அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல அதை பற்றி அந்த அவருடைய மனம் வந்து அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் என்ன சொல்கிறேங்கிறத, உலகத்தில் இந்த வாழ்க்கையில் வாழ்வது எப்படி, ஏன் மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள், மனிதர்கள் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணார்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு என்னுடைய பாதுகாப்பை பற்றி அவர் நினைக்கிறாரு. எதுக்காக அப்படி நினைக்கிறாரு எனக்கு உண்மையிலேயே தெரியலை. பல்வேறு காரணங்களை என்னால் ஊகிக்க முடிகிறது, ஆனால் அதை பற்றி பேசுகிறது முக்கியம் இல்லை. அப்புறம் இன்னொரு பெண்மணி கேட்டிருந்தாங்க ஆங்கில வீடியோவை பார்த்துட்டு, இந்த தெய்வ பிறவிகள் பாவம் பண்ணுவார்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆங்கில நண்பர் கேட்டிருந்தார், என்ன கேட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி அனஸ்தீசியா இப்போ எனக்கு கொடுத்தாங்க, அந்த அனஸ்தீசியாவிலேருந்து நான் வெளிமுறும்போது நீங்கள் வந்து இந்த உணர்ந்தீர்களே, அதாவது இந்த இருட்டிலிருந்து நான் வந்தேன், அப்பொழுது வந்து முதல் முறையாக நான் ஒரு நான் என்பதும் என்னை விட்டு இன்னொன்றும், அதாவது வாக்கு என்னும் ஒன்றும் பிரிந்தது, அதை உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்களா, அதே மாதிரி நானும் உணர்ந்தேன், நான் என்பதும் என்னை சுற்றி இருப்பதும் பிரிந்து நிற்கின்ற நிலையை உணர்ந்தேன், ஆனால் நான் ஒன்றும் தெய்வ பிறவி இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். இது எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான். இந்த வீடியோவில் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா அந்த பதில் உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் பல்வேறு கேள்விகள் இந்த எதிர்காலத்தில் நீங்கள் கேட்பீங்க, அதற்கும் இதுதான் பதில். இந்த வீடியோவில் சொல்ல போகிறது தான் பதில். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதாவது நீங்கள் எப்படி வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படின்னாக்கும், உங்களுக்கு இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு உடம்பு என்பது தான் நீங்கள் அப்படிங்கிறத ஒரு ஆழமான ஒரு எண்ணத்தை சிறுவயதிலிருந்தே உங்களுக்கு பதித்திருக்கிறது. அதனால தான் நீங்கள் வேறு, அந்த உங்களை சுற்றி இருக்கிற அப்பா அம்மா மனைவி மக்கள் அல்லது கணவன்வங்கள்லாம் வேறு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக உங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறது, மைண்டில் இருக்கிறது. அப்புறம் ரெண்டாவது, பல்வேறு எண்ணங்களை வைத்திருக்கிறீங்க நீங்கள் வந்து, நான் இன்னாருடைய மகன் அல்லது மனைவி கணவன் அப்பா அல்லது அம்மா அப்படிங்கிற பல்வேறு விதமான எண்ணங்களை வைத்திருக்கிறீர்கள். அப்புறம் வெவ்வேறு விதமான உணர்வுகளை உணர்கிறீர்கள், மகிழ்ச்சி, துன்பம், பொறாமை, அப்புறமேல புலகாங்கிதம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி பல்வேறு உணர்வுகளை உணர்கிறீர்கள். இந்த மூன்று விதமான டைமென்ஷன்ஸில், அதாவது எண்ணங்கள், உணர்வுகள், அப்புறம் ஐம்புலன்கள், இந்த மூன்று விதமான பரிமாணத்தில் தான் டைமென்ஷனுங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை தேடிக்கிட்டு இருந்தேன்.
மூன்று விதமான பரிமாணத்தில் வைத்து நீங்கள் ஒரு உங்களுக்குள் ஒரு சிறு கூண்டை கட்டி கொண்டு அதற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களை அறியாமலே உங்களுக்கு பாதுகாப்பு என்ன அப்படின்னாக்கா, இந்த நீங்கள் இருக்கும் சிறை, அந்த ஒரு சிறையின் ஒரு கூண்டு இருக்கு இல்லையா, அது சிறையின் முன்னால் சொல்லியிருக்கிறேன், அது ஒரு கூண்டு. அந்த கூண்டிற்குள் இருப்பது எங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இந்தியன் அப்படிங்கிற ஒரு குண்டுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கிறது. சரி, பாகிஸ்தான்காரன் வந்து நம்மளை வந்து தாக்க முடியாது, ஏன்னா நம்முடைய இந்திய வீரர்கள் என்னை பாதுகாப்பார்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் தமிழர் அப்படித்தான், நான் ஒரு தமிழன் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை வச்சுருக்கீங்க. அதை வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தமிழர்கள் அல்லாதவர்கள் உங்களை வந்து எதிர்த்தால், தாக்கினால், துன்பம் கொடுத்தார்கள், தமிழர்களெல்லாம் உங்கள் பின்னால் நிற்பார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்புறம் உங்களுடைய குடும்பம் என்ற ஒரு கூண்டுக்குள் இருக்கிறீர்கள். அது இருக்கும்போது நான் வந்து நான் தனிப்பட்ட மனிதன் இல்லை, நான் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, சுற்றத்தார் இருக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அவங்கெல்லாம் வந்து எனக்கு துணைக்கு நிற்பார்கள் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு ஒரு இருக்கிறது உங்களுக்கு அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறதுனால. எனக்கு அந்த மாதிரி கூண்டு இல்லை. நான் இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி நான் இந்தியனும் இல்லை, தமிழனும் இல்லை, தமிழ்நாட்டில் பிறந்தாலும் கூட தமிழனும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாரும் எனக்கு ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் எனக்கு இந்த கூண்டே இல்லை. எனக்கு தம்பி தங்கைகள் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. நான் இந்தியாவுக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. இப்போ அதுக்கு முன்னால் போனது, என்னுடைய தம்பி தங்களுடைய குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கேட்டாங்க ஒரு 1 வருஷத்துக்கு முன்னுக்க வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன கேட்டாங்கன்னா, இவ்வளவு நெருக்கமாக எங்கள்கிட்ட பேசுகிறீங்களே, நீ எங்களெல்லாம் வந்து பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதா, நீ எப்போ வரப்போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு பாசம் இல்லை, உங்களை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் அவங்க வந்து கொஞ்சம் ஹர்ட்டாகவும் ஆனாங்க, என்னடா நம்முடைய பெரியப்பா வந்து இப்படி சொல்கிறாரே அப்படின்ட்டு. இதற்கெல்லாம் காரணம் வந்து அவங்களெல்லாம் வந்து என்னை வந்து ஒரு பெரியப்பா என்ற ஒரு கூண்டுக்குள் இருப்பதாக நினைத்து கொண்டு பார்க்கிறார்கள். ஆனால் நான் அந்த கூண்டுக்கு இல்லை, அதனால தான் அவங்களுக்கு தெரியலை. அதனால் இந்த முதல் கேள்வி கேட்டார் இல்லையா ஒரு நண்பர், அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து எனக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. இப்போ இந்த உலகத்தில் ஒரு இருக்கும் எல்லா துன்பங்களும் என்னை எந்தெந்த துன்பங்கள், மனிதர்களுடன் துன்பங்கள் என்னை வந்து தாக்க வேண்டுமோ அதை தாக்குவதற்கு நான் எதிர்ப்பதில்லை. எல்லா துன்பங்களும் என்னை தாக்குகின்றன. இதை இந்தெந்த துன்பங்களெல்லாம் வந்து என்னை தாக்குங்கள் அப்படின்னு நான் சொல்கிறதில்லை. என்னை அறிய நான் சாதாரணமாக உலகத்தில் இருக்கும் பொழுதே உலகத்தில் நடக்கும் வெவ்வேறு துன்பங்கள், மனிதர்கள் படும் அல்லல்கள் இவையெல்லாம் என்னை வந்து பாதிக்கின்றன. நான் தேடி போகாமலே அப்படி பாதிப்பதை நான் தடுப்பது இல்லை. அதனால்தான் என்னால் மனிதர்கள் படும் துன்பத்தை உணர முடிகிறது. அதாவது ஒரு தமிழன் படும் துன்பத்தை மட்டுமில்லை, ஒரு இந்தியன் படும் துன்பத்தை மட்டுமில்லை, அனைத்து மக்களும் படும் துன்பங்கள் எனக்கு தெரிகின்றன. இப்போ நீங்கள்லாம் ஒரு பெண்ணை ஒரு நீங்கள் ஒரு 40 வயசு ஆள்னு வச்சுங்களேன், 40-45 வயசு ஆண் அப்படின்னாக்கும், ஒரு பெண் உங்கள்கிட்ட வந்து பேசினாக்கும் உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க? நீங்கள் உங்களுக்கு சகோதரியாக இருந்தாக்கா, தங்கையே அக்காவாக இருந்தால் ஒரு மாதிரி பார்ப்பீர்கள். இல்லை தெரியாத ஒரு அழகான ஒரு பெண்மணியாக இருந்தால் வேறு மாதிரி பார்ப்பீர்கள். ஆனால் அந்த
பெண்மணி பார்க்கும் பார்வையில் உங்களால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த பெண்மணி பார்க்கும் அந்த பார்க்கும் பொழுது அவளுக்கு வருகின்ற ஒரு எண்ணம் உணர்வை நீங்கள் அந்த கூண்டுக்குள் இருப்பதால் அதை தடுத்து விடுகிறீர்கள். நான் அதை தடுக்கிறது இல்லாததுனால அந்த பெண் என்னையோடு பேசும்பொழுது என்ன உணர்கிறாள் என்று ஒரு பெண்ணாக என்னால் உணரும், பெண் மாதிரி என்னால் உணர முடியும். ஏன்னால் எனக்கு என்னை சுற்றி ஒரு ஆண் என்ற ஒரு கூண்டு இல்லை. அதனால் இதை நீங்கள் நீங்கள் ஆழமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் எனக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை, அதுவே ஒரு மாபெரும் பாதுகாப்பு அப்படிங்கிறது உங்களால் உணரவே முடியாது. அப்புறம் இந்த இரண்டாவது பெண்மணி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த தெய்வப்பிறவிகளெல்லாம் பாவம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு, அந்த பாவம் மன்னிப்பு, அவங்க அநேகமாக கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாவம் மன்னிப்பு தீர்வு சொல்லும் கடவுள்வன் இயேசு கிறிஸ்து வந்து தீர்ப்பு சொல்லும் நாள் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கிறிஸ்தவ என மதத்தை சேர்ந்தவர்களிடம் இருக்கிறது. அவர்களிடம் மட்டுமில்லை, இந்த முஸ்லீம்களிடம் இஸ்லாமிய மதத்திலும் இருக்கிறது. ரொம்ப ஆழமாக உலகம் கடைசி நிலைக்கு போகப் போகிறது, மக்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் வந்து தீர்ப்பு சொல்லும் நாள் இணங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கல்கி என்பவர் வருவார், வந்து இந்த கலியுகத்தில் இருக்கும் துன்பத்தை எல்லாம் போக்குவார் அப்படின்னு இந்துக்கள் அல்லாதவர்கள் நிறைய பேர், எல்லா பேரும் அப்படி இல்லை, நிறைய பேர் சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கும் நண்பர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்துக்கள் அல்லாதவர்கள் எல்லாத்தையும் தீர்த்து கட்டிடுவார், சனாதன தர்மத்தை இந்துத்துவா என்பதை உலகம் முழுவதும் நிலைநிறுத்துவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. அதிலிருந்து அந்த மாதிரி ஒரு கோணத்தில் இருந்து கேட்பது தான் இந்த கேள்வி, அதாவது உங்கள் தெய்வ பிறவிகள் வந்து பாவம் பண்ணுவார்களா என்று. எனக்கு வந்து அந்த எந்த கூண்டும் இல்லை. உலகத்தில் யார் பாவம் செய்தாலும் அந்த பாவம் நான் செய்வது போலவே எனக்கு தெரியும். நான் ஒரு விதமான பாதுகாப்பை வச்சுக்கிட்டு இருந்தேன் வச்சுங்கள, இல்லை இதெல்லாம் பாவம், இந்த பாவமான காரியம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வால், அதாவது ஒரு சுவற்றை எனக்கு என்னை சுற்றி ஏற்படுத்தி கொண்டு நான் புனிதமானவன் அப்படிங்கிற ஒரு ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நானும் உலகத்தில் இருக்கும் மக்கள் செய்வது போல ஒரு பாவத்தை பண்ணும் நிலை எனக்கும் வந்திருக்கிறது. அப்படி வரும்பொழுது தான் அந்த சிறை உடைந்தது. அதாவது நான் தூய்மையானவன், மற்றவர்களெல்லாம் தூய்மையற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு என்னை சுற்றி இருக்கும் சுவர் உடைந்தது. அதனால் எனக்கு பாவம் செய்தவர்கள் பாவம் செய்யாதவர்கள் என்ற வேறுபாடுகளே இல்லை. நான் பாவம் செய்யாதவன் அல்லது பாவம் செய்தவன் என்ற ஒரு எண்ணத்திற்குள் என்னை நான் சிறைபிடிப்பது இல்லை. அதனால் மக்கள் வந்து பாவம் செய்தாலும் பாவம் செய்யாவிட்டாலும் எல்லாமே அறியாமையில்தான் செய்கிறீர்கள் என்று என்னால் உணர முடிகிறது. இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ விட்டுருந்தேன், ஐ திங்க் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னால், ஜூன் மாதத்தில் நினைக்கிறேன், இப்போ கூட அந்த வீடியோவை பார்த்தேன், அதனால தான் ஞாபகம் இருக்குது. அது பாவம் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசியிருந்தேன், அறியாமை வர்சஸ் சின் பாவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலையும் பேசியிருக்கிறேன் இதை பற்றி. அதை அந்த வீடியோவை மறுபடியும் நீங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு வந்து அந்த சொன்ன மாதிரியே பாவம் செய்தவர்கள் பாவம் செய்யாதவர்கள் என்ற வேறுபாடு இல்லை. உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன உணர்வுகள் எல்லாம் உணர்கிறார்களோ அவ்வளவு உணர்வுகளும் என்னை வந்து தாக்குகின்றன. அதனால்தான் என்னால் முழுமையாக
நான் செய்யாத சில காரியங்களை கூட நீங்கள் செய்தாலும் அந்த கோணத்திலிருந்து நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பினால் என் அதை வந்து நான் நீங்கள் உணர்வதைப் போலவே உணர்ந்து அதற்கு வேண்டிய பரிகாரங்களை, அதற்கு வேண்டிய அந்த அறியாமையை போக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் செய்ய வேண்டும் என்று என்னால் சொல்ல முடிகிறது. அதே மாதிரி தான் இந்த மூன்றாவது நண்பர் கேட்டிருந்தார் இல்லையா, இந்த அனஸ்தீசியாவிலிருந்து நீங்கள் நான் வெளியே வந்த உடனே நீங்கள் இந்த கடவுளின் உலகத்தில் கண்டது போலவே நான் உணர்ந்தேன் அப்படின்ட்டு. இல்லை, அவர் என்ன உணர்ந்தார், எனக்கு அனஸ்தீசியா வந்து நானும் ஒரு டைமில் வந்து அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க எனக்கும், அந்த அனஸ்தீசியா கொடுக்காவிட்டாலும் கூட என்னால் உணர முடியும். அவர் வந்து மாதிரி அனஸ்தீசியா கொடுத்தாங்க, வெளியே வந்தேன், அந்த மாதிரி நான் உணர்ந்தேனே அப்படின்னு அதனால் நான் தெய்வப்பிரவியா, எனக்கு தெய்வப்பிரவின்ற ஒரு எண்ணமே இல்லையே அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னாக்கும், இப்போ நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் அனஸ்தீசியாவில் இருந்தாக்கும் ஆழ்ந்த தூக்கத்தில் நான் என்னும் உணர்வே உங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து வெளிவந்த உடனேயே உங்களுடைய எண்ணங்கள், அதாவது நீங்கள் ஒரு கூண்டு அப்படின்னு கூண்டுக்குள் இருக்கிறீர்கள் சொன்னாலே, அந்த கூண்டுக்குள் இருக்கும் எண்ணங்கள் வந்து உங்களை பிடித்து கொள்கிறது. அதனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. அந்த அவருடைய அந்த அனஸ்தீசியா கொடுப்பதற்கு முன்னால் ஒரு என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப நிறையா கேள்வி வைப்பார் அவர். அவர் கேட்கும் பொழுது சிவன் சக்தி, அதாவது விட்னஸ் விட்னஸ்டு, பார்க்கும் ஒன்று பார்க்கப்படும் ஒன்று என்றது பற்றி நிறைய படிச்சிருக்காரு, கேட்டிருக்காரு என்னுடைய வீடியோவில், கேள்வியும் கேட்பார். அந்த எண்ணம் அவரை பற்றி கொள்கிறது. பற்றி கொண்ட உடனேயே அவர் நினச்சிருக்காரு, ஓ எனக்கு இப்போ தான் முத முதலில் அந்த நான் பார்க்கும் ஒன்றும் பார்க்கப்படாத ஒன்றும் பார்க்கும் ஒன்றும் பார்க்கப்படும் ஒன்றும் இந்த உலகத்திற்கும் அந்த செப்பரேஷனுக்கே அந்த பிரிவு, அந்த பிரிவு ஏற்பட்டது அப்படிங்கிறத அவர் என்ன அவருடைய எண்ணத்தில் என்ன அறியாமல் இருக்கிறது அப்படின்னாக்கும், அப்படி அவர் அந்த முதல் முதலில் ஏற்பட்ட அந்த பார்ப்பதற்கும் பார்க்கப்படுவதற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்தாலும் இன்னும் அந்த கூண்டுக்குள்ளேயே இருக்கிறார். அந்த என்ன கூண்டுனா, அவர் தான் யார், அந்த உடம்பு, தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய உணர்வுகள் அப்படிங்கிற எண்ணத்து அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்கிறார். அதனால்தான் அவர் வந்து தான் தெய்வப்பிறவி இல்லை என்று உணர முடியவில்லை, தெய்வப்பிறவி என்று உணர முடியவில்லை, சாதாரண ஒரு மனிதர் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறார். இதனால் இந்த மூன்று நண்பர்கள் கேட்ட கேள்விக்கும் இப்பொழுது உங்களுக்கு பதில் தெரியும் என்று நினைக்கிறேன். சுருக்கமாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கும், நீங்கள் அனைவரும் நான் என்ற ஒரு கூண்டிற்குள் இருந்து கொண்டு அது உங்களுக்கு சொல்லும் எண்ணங்கள், உணர்வுகள், உடம்பினை பற்றிய உணர்வுகள் இவை எல்லாத்தையும் வைத்து கொண்டு வாழ்கிறீர்கள். நான் அப்படி இல்லை, உலகத்தில் இருக்கும் அனைத்தும் நான் என்ற ஆழமான உணர்வு என்னில் இருக்கிறது. அதனால் எனக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அனைத்து உலகத்தில் நடக்கும் அனைத்து மக்கள்களும் துன்பங்களும் இன்பங்களும் என்னை வந்து தாக்குகின்றன, பாதிக்கின்றன. அதை நான் எப்படி கையாள்கிறேன் அப்படின்னாக்கும், இந்த என்னை அந்த மாதிரி துன்பத்தை அனுபவிப்பவர்கள் என்னோட கேள்வி கேட்டால் அதற்கு என்னென்ன பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பதில் அவங்க கேட்கும்போது உடனே எனக்கு அந்த பதில்கள் வரும். ஏனென்றால் அவர் உணர்ச்சல் படும் துயரங்கள் என்னை அப்படியே தாக்குகின்றன. அதை தவிர அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் ஒரு நிலை வந்தால் ஒழிய, இப்போ உங்களுக்கு இந்த நீங்கள் இருக்கிறீங்க ஒரு உயரமான ஒரு மலைக்கு போயிருக்கீங்க, அந்த உயரக்கு இருக்கும்போது நிறைய மேகங்கள்லாம் அப்படியே உங்களை
வெள்ளை மேகங்கள் கருமேகங்கள்லாம் அப்படியே உங்களுக்கு மேலே அப்படியே போகும், மேக கூட்டங்கள் அப்படி போகும்போது நீங்கள் வந்து அதை ஒன்றும் பிடிச்சி நிறுத்த முடியாது, அது பாட்டுக்கு போய் விடுகிறது. மேகங்கள் உங்களை வந்து உங்களுடைய உடம்பு இதெல்லாம் சுற்றி இருந்துவிட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் நடக்கும் எண்ணங்கள் துயரங்கள் எல்லாம் என்னை வருகை என்னுடன் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கு, நான் இருப்பதால் என்னை வருகின்றன, வந்துவிட்டு போய்விடுகின்றன. அந்த ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீர்களானால் உங்களுக்கு இந்த பாவம் செய்து விட்டேன் அப்படிங்கிற உணர்வு போய்விடும். பாவம் செய்த உணர்வு, கெடுதல் செய்த உணர்வும் தானாகவே ஒரு மேக கூட்டம் போல் உங்களும் சுற்றி ஒரு நிமிஷம் இருந்துவிட்டு போய்விடும். ஆனால் நீங்கள் அதை போக விடாமல் பிடித்து கொண்டிருப்பு, அந்த தவறை செய்து விட்டேன் என்று நீங்கள் பிடித்து தூங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் நீங்கள் தான், இந்த கூண்டு தான், நீங்கள் இதை செய்து விட்டீர்கள் அப்படிங்கிற உணர்வு தான், ஒரு எண்ணம் தான். இது எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக அந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை தயவு செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தீர்கள்னா நன்றாக நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல நினைச்சேன். நான் என்னுடைய கண்ணோட்டத்திற்கும் உங்களுடைய கண்ணோட்டத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது என்பது தான் ஒரு முக்கியமான கருத்து இந்த வீடியோவில் நான் சொல்வது. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் மகிழ்ச்சியாக இருந்தேன்.